கிறிஸ்துவுக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு என் அன்பின் காலை வணக்கம். பரலோகம் அண்ணா, பிப்ரவரி 9. என் ஆத்மாவே, யெகோவா உனக்கு நன்மை செய்தபடியால் நீ உன் இழைப்பார்களுக்கு திரும்பு. சங்கீதம் 116:7. ஒருவரின் கிறிஸ்துவ ஜீவியத்தில் ஆவிக்குரிய வளர்ச்சிக்கான சிந்தனைகளிலே அவனுக்குள் இருக்க வேண்டும். இந்த நல்லதோர் பயிற்சி அவனுக்குள் விதைக்கப்பட வேண்டும். சிந்தனையில் பயிற்சி என்று சொல்வது நம் மனம் ஓய்ந்திருக்கும் போது நமக்குள் எழும்பும் யோசனைகள். நாம் வாழ்க்கையிலே பல வேளைகளில் ஈடுபட்டிருக்கும் போது நம் சிந்தனைகள் அந்தந்த வேளைகளில் பட்டினதாகவே இருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நாம் அந்த வேளையை சரிவர செய்ய முடியாது. ஆனால் நாம் இந்த வேளைகளிலிருந்து ஓய்ந்திடும் போது நம் சிந்தனைகளை வேறே பல உலக காரியங்களில் செலவிடாதபடி நம் இழைப்பாறுதலில் நம் சிந்தனைகள் யாவும் தேவனுக்கு அடுத்த காரியங்களில் ஈடுபடுத்தும் பயிற்சியை செய்து அவர் செய்த சகல ஈவுகளையும் நினைத்து நன்றி செலுத்த வேண்டும். சங்கீதம் 4:8 என்பதே ஆமென்.